எல்லாருக்கும் அருணராஜா சடுகலையின் வணக்கம். இன்னைக்கு நாமளும் நம்மளோட பெண் பிள்ளைகள் வளர்ப்போம், அதை பத்தி பார்க்கலாம். அதாவது ஆதி காலத்துல பெண் பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்து என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, வீட்டில் பெண்கள் இருந்தாங்க. அவங்களோட கழனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த மாடுகளை பார்க்கறது, வயலை பார்க்கறது, அவங்களோட அந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்க தன்னையை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கள்ல ஏதோ ஒரு விதையை விதைச்சி இது பண்ணி அதை அறுவடை பண்ணி அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, பொழுது போகணும் இல்லையா, அதுக்காக இது பண்ணாங்க. இரவு நேரத்தில் அவங்க வேட்டைக்கு போயிட்டு வந்தோன்னா அதை சமைச்சு அதை வந்து அப்படியே சாப்பிட்றதானது. அப்போ வந்து பாயிலிங்கிறது அப்போ தான் வந்தது. மனுஷன் வந்து கனியையும் கிழங்கையும் அப்படியே பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் அப்போ தான் நாகரிகங்கிறதுக்குள்ளே வர்றான். அது மாதிரி தான் நம்மளோட நாகரிகங்கள் வந்தது. அப்பயே வந்து அவன் வேட்டைக்கு அவன் போகிறான், வீட்டில் வந்து பெண் இருந்து பார்த்துக்கிற மாதிரியான அமைப்புகளோடு தான் நம்மளோடது இந்த மனித இந்த நாகரிகம் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கானது. இப்போ இது வந்து இறை சக்தியால், ஓம் நம சிவாய, இறை சக்தியால் இது என்னன்னா ஒரு சைக்கிளிங் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு இருந்தது. அப்படின்னா என்னோட பாட்டங்காலத்தில், அதாவது என்னோட தாத்தா இருக்கார்ல, தாத்தாவோட அப்பா பிரிட்டிஷ்காரங்காலத்தில், அந்த மாதிரி நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துங்களில் ஒரு கல்யாணம் அப்படின்னா என்னன்னா பரிசம் போட்டு பெண்ணை எடுக்கிறது, அந்த பெண்ணு வீட்டில் வந்து பார்க்கறது, பெண்ணு தான் சூஸ் பண்ணுறது, இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சூஸ் பண்ணுறது. அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு தேவையான, நான் இவ்வளவு போடுறேன், என் பையன் இந்த மாதிரி வயலில் இவ்வளோ வயல் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, நான் பெண்ணுக்கு இவ்வளோ போடுறேன் அப்படிங்கிற அவங்களோட அந்த பேக்ரவுண்டு அந்த இதெல்லாம் சொல்லி இப்போ பெண் வீட்டில் ஓகேன்னா கல்யாணம் பண்ணிட்டு போகிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் உஷ் அப்பாடா அப்படின்னு இருக்க சொல்லி இந்த இறை சக்தி கொஞ்சம் மாற்றுது. அப்போ என்னன்னா பெண்ணை பெற்றவன் கொஞ்சம் ஒரு தட்டு மேலே போகிறான், பையனை பெற்றவன் ஒரு ஸ்டெப்பு கீழே வர்றான். அப்போ என்ன அப்படின்னா இவங்க கேட்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு மேலையும் கீழையுமா தான் அந்த சைக்கிளிங்கிறது நம்மளோட மனுஷ வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கிறதுனது. இப்படி தான் நம்மளோட பிள்ளை வளர்ப்புமே இது மாதிரி தான் இருந்திருக்கு. நம்மளோட பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகாமையே இருந்திருக்காங்க. அவங்க கிளாஸ் அப்படிங்கிறது பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அரிச்சுவடி அப்படிங்கிறது, ஸ்கூலில் போய் படிக்கிறதுங்கிறதே கிடையாது. அப்போ ஆண்கள் வந்து மணலில் ஒரு குரு மூலியமாக மணலில் தான் ஆண்ணா அப்படின்னு எழுதுறது, மணலில் அதை எழுதி அது பண்ணி அது மாதிரியாக ஆண்களோட அந்த கல்வி அது மாதிரியாக வந்தது. அப்புறம் கொஞ்சம் பெண்களும் போக ஆரம்பித்தாங்க. ஒரு ஒன்றாவது ரெண்டாவது அவங்களோட நேமை எழுதி இது பண்ணிக்கிறாங்க. ஒரு மலைக்கு ஒதுங்கிற மாதிரி ஸ்கூலில் அது மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இப்போ ஆண்களோடையே சரிசமமாக ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரையிலும் பெண்களை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அது வசதியானவனாக இருந்தாலும், வசதி இல்லாதவனாக இருந்தாலும், ஃபார்மராக இருந்தாலும், கடைக்காரனாக இருந்தாலும், கூலியாளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தன்னோட பெண் பிள்ளைய 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எழுதாத சட்டமாக ரூலாக இருந்தது அப்படி ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட், 12th அப்படிங்கிறது இருந்தது. அப்புறம் கல்லூரி நாட்கள், இப்போ என்னோட பீரியட்லலாம் பார்த்தா கல்லூரியை போய் டச் பண்ணுறது, கொஞ்சம் மேலேயும் போகிறது, முதுநிலை கல்வியும் படிக்கிறது, அது மாதிரியாக இருந்தது. இப்போ எங்கெங்கே காணினும் பறந்து விரிஞ்சு ஆண்களோட ஒன்றா நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து சரி, சரிக்கு சரி, சரி நிகரா அது மாதிரியாக நம்மளோட பெண் பிள்ளைகளை வந்து அது மாதிரியே நம்ம ஆண்களுக்கு நிகராகவே எல்லா விஷயத்திலையுமே 90% ஆண்களுக்கு நிகராகவே பெண்களுக்கும் அந்த மன வலிமை கண்டிப்பாக அந்த இறை சக்தி நம்மளுக்கு கொடுக்கறதானது சயின்ஸுமே அப்படி சொல்லுது. நமக்கான சக்தி கூடுதல், அதனால தான் பெண்களுக்கு சக்தி அப்படிங்கிறதே நம்ம வந்து நம்ம சிவபெருமானே அப்படி நமக்கு கொடுத்ததானது தான் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெண்களுக்கு கொடுத்தது. இது மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த பெண் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்தது, இப்போ இப்படி எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை என்னோட ஒரு ரொம்ப நெருங்கின என்னோட கசின் வந்து
நீ வந்து பெண் வளர்ப்ப பத்தி ஒரு 10 நிமிஷம் போனேன் அப்படின்னு அவ சொன்னதால நம்ம வந்து இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு பதிவும் கொடுத்துருக்கோம். இப்ப வந்து இதை குறிப்பா இதை எடுத்துக்கிறோம். அப்ப ஏற்கனவே வந்து என்னோட அம்மா அப்படின்லாம் இருக்கும் பொழுது பார்த்தா ஏதோ ஓரளவுக்கு அவங்க வீட்டு விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சமா அவங்களோட அந்த பங்களிப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னோட பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அதாவது வந்து அம்மா என்ன சொல்வாங்க, நான் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எனக்கான 10 பாத்திரங்களாவது 15 பாத்திரங்களாவது சிங்க்குள்ள கிடக்கும், என்னை விளக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இப்போ ஒரு கூட்டுறதுக்கு நீ ஒரு நாள் ஒரு பிஞ்சு கையாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் விளக்குறத வந்து குற்றம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு பத்து பாத்திரம் 2 பாத்திரமாவது விளக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூட்டும் பொழுது நம்மளுக்கு இந்த விரல்கள்லாம் வந்து அப்படியே செவந்து போவோம். இருந்தாலுமே அது வந்து கல்மனது இல்லை. எப்பயுமே பெற்றவங்க வந்து பெற்ற மனம் பித்தாக தான் இருக்குது, கல்மணம் கிடையாது. அதை நம்மளை வந்து அந்த வேலையை வாங்கும் பொழுது நம்மளுக்கும் வந்து எல்லாமே பிற்காலத்தில் எப்பயுமே வந்து முன்னாடி வந்து நம்ம எல்லாமே சேர்த்து வச்சோம்னா, சில அனுபவங்களை சேர்த்துக்கிட்டோம்னா பின்னாடி நம்ம தடுமாற மாட்டோங்கிறது தான் ஒவ்வொரு தாயினுடைய உள்ளார்ந்த கருத்து. அப்போ அது மாதிரியே ஒரு நாள் கூட்ட சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து அவங்களே சிரிச்சுக்குவாங்க, சிலாகிச்சுக்குவாங்க. என்னடி இப்படி இந்த பாத்திரம் பாரு இந்த மாதிரி இருந்தால் எப்படி திருப்பி நம்ம, அது மாதிரிலாம் அவங்க சில விஷயங்களை நுணுக்கங்களை நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க திருப்பி ஒரு முறை செய்துக்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், இப்போ என்னோட மக என்ன பண்ணுறா, அவ பிள்ளைக்கு அவ என்ன மாதிரியாக சொல்கிறா அப்படின்னா, எதாக இருந்தாலும் பயப்படுறா என் பொண்ணு வந்து உன்னோட பேத்தி வந்து கேட்க மாட்டேங்கிறா, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு என்கிட்டே சொல்கிறா. அது என்ன அப்படின்னா, அதாவது நான் இப்படி மாடர்னாக தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா கரெக்டு தான், இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடர்னாக இருக்கலாம். மாடர்ன் அப்படிங்கும்போது என்ன, முதல்ல வந்து பெண் பிள்ளைகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங்கில் தான் வர்றதானது. ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு வரும்பொழுது என்ன, அதாவது ட்ரெண்டு இது தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம அது ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போடுறதில் கண்டிப்பாக தவறே இல்லை. அது அந்த ட்ரெண்டு வரும்பொழுது நம்ம போட்டுக்கிறோம். அது மேலே நீ பார்க்குறவனோட கண்ணு தப்பாக இருக்குது, நீ ஏன் அந்த மாதிரி நோக்கத்தில் பார்க்குற அப்படிங்கிறத விட அவங்கள வந்து நம்ம சலனப்படுத்தாமல் இருக்கலாம். எதிர்தரப்ப ஆண் வர்க்கத்தை ஆண் பால நம்ம கொஞ்சம் சலனப்படுத்தாமல் இருக்கலாம். அதாவது அவங்களாம் என்ன முனிவர்களா என்ன, அதை வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நாமளே இப்போ வந்து அந்த பாக்கியராஜெல்லாம் போடுவார் பார்த்தீங்களா, அப்படி ஒரு மாலை மாதிரி போட்டு அதை எடுத்து இப்படி போடுவார் இல்லையா, அது மாதிரி சும்மா மேலே ஒரு வஸ்திரம் நம்ம மேலே கிடக்கிறதானது. அப்போ பிள்ளைகள் வந்து இது ட்ரெண்டு இல்லை, என்னை கர்நாடகம்னு சொல்லுவாங்க அப்படின்னா பரவாயில்ல சொல்லி போகிறாங்க, ஆனால் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்து சொல்லுங்கள். உங்களோட உள்ளுணர்வு தாயிங்கிற உள் மனது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அவளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவா, அவளுக்கும் இது மாதிரி போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பொண்ணு சொல்கிறா. அப்போ நாம் உக்காந்து இப்படியெல்லாம் இல்லைடா கண்ணை, இது மாதிரி நீ இது மாதிரி போட்டு போ, இது நல்லது தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் வந்து அங்கே சொல்லிக்குவா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என்னோட அம்மாவுக்காக நான் இது மாதிரி தான் போடுவேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரியே அவளோட ஸ்டைலில் அவள் பண்ணும்போது அது மற்ற பிள்ளைகள் கூட அதை கேட்டுக்குவாங்க. ஓ, இவள் போட்டு வர்றது கூட அழகாக, இந்த மாதிரி சும்மா அந்த டிஷர்ட்டும் அந்த ஜீன்ஸை விட அதை மேலே ஒரு ஷால் போடும்போது நல்ல ஒரு அழகாக இருக்கேன்னு சொல்லி கூட பின்பற்றதுக்கு இருக்குது. எல்லாமே வந்து புதுமை புதுமை புதுமைங்கிறத விட பழமையில் தான் அந்த புதுமை பூக்குது. அப்போ வந்து பேகிஸ்ன்னு வந்தது, ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேண்ட்டுன்னு வந்தது, அதுக்கப்புறம் வந்து பெல்ஸ்ன்னு வந்தது, அப்புறம் ஜீன்ஸுன்னு வந்தது. இப்போ திருப்பியும் கொஞ்சம் அந்த காட்டன் பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடகுடன் பேகிஸ் மாதிரி தான் வருது. அது மாதிரி தான் நம்ம பெண்களுக்கும் அப்போ வந்து அந்த லெகின்ஸ் மாதிரி தான். அப்போ பாருங்கள் கேஆர் விஜயா, பத்மினி அவங்க இதிலலாம் பார்த்தா அந்த லெகின்ஸ் அப்பையும் தான் வந்தது, நல்ல டைட் சுடிதார் அப்பையும் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக அழகாக அந்த மாதிரி வந்தது. இப்போ திருப்பியும் அது மாதிரி தான், பழமையில் புதுமை பூக்குது அவ்வளவுதான். அப்போ வந்து பழமையை வந்து பின்பற்றுனா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னா கிடையாது. உங்கள் மனசுக்கு அப்படின்னு தோணுதுன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இப்படி வளருங்க. எப்பயுமே வந்து அம்மாங்கிறவ வந்து எல்லா எத்தனை சல்லடைகள் துளைச்சாலும் தாங்கிக்கக்கூடியவ தான் அம்மாங்கிறவ.
அது அப்பையில இருந்து இப்ப வரையிலுமே அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறத அந்த ராகம் பாடுறது நாமளும் பாடியிருக்கோம் நம்ம அம்மாவும் அவங்க அம்மாவுக்கு பாடியிருக்காங்க நம்ம பிள்ளைகளும் பாடுறாங்க. ஆனா இப்ப ஏன் நம்ம இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, எங்களோட காலத்துல எல்லாம் நாங்க வந்து பிறந்து எங்களை ஒரு கையில ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குற வரையிலும், எங்களோட தாய் தகப்பன் சொன்னது இவ்வளவு ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குற வரையிலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன ஏஜ் அட்டன் பண்ணோன்னு தான் அதை பத்தியே அவங்க பேசுவாங்க வெளியே. ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குற வரையில எனக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்கு, திக்கு திக்குன்னு இருக்கு. அது உங்களோட வட்டார வழக்குல என்னவா வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குற வரையிலும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இருக்க தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரியவங்க. இப்ப நவ் ஸ்டில்ல இப்ப இருக்க தாய்மார்கள் பாத்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளை வச்சிருக்க தாய்மார்கள் குழந்தை பெத்துட்டோம் பெண் பிள்ளைய பெத்துட்டோம்னா அந்த நிமிஷத்துல இருந்து நீ வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அப்படிங்கிற மாதிரியான அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் இந்த ஒரு மனித மிருகங்கள் சில வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த மாதிரி டயத்துலலாம் நீ சொல்றதே சரி, ஓ இந்த மாதிரி ட்ரெண்டா இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்தாம் பசலித்தனமா ஒரு வெகுளியா அறியாமையில இன்னசென்ட்டா நீங்க இருக்கக்கூடாது. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். அதுக்காக நான் வீட்டுல வச்சு இந்த மாதிரி வெளிய இடங்கள்ல இது மாதிரி எல்லாம் ஆளுங்க இருக்காங்கிறதுக்காக நான் வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி ஒருத்தன் கையில கொடுக்குற வரையில நான் வச்சிருக்க முடியுமான்னா அப்படி கிடையாது. நம்ம வெளியே விடணும், நல்ல நட்புகளை நம்ம பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரணும். அந்த நட்புகள் சரியான விகிதத்துல தான் ரன் ஆயிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து எப்பயும் நம்ம டிவியை பார்த்துக்கிட்டு நம்மளோட உறவுகள் கூட நம்ம வந்து உரையாடிக்கிட்டு நமக்கும் நம்ம துணைக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பொருளாதாரத்தை பத்தின திங்கிங்ல இருந்துகிட்டு அது மாதிரி இருக்கிறத விட, பெண் பிள்ளைகள் அப்படின்னா அவங்கள ஒருத்தங்க கையில பிடிச்சு கொடுக்குற வரையிலும் நம்ம பெற்றதுல இருந்து அது மாதிரியான ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாதான் இந்த காலத்துல இருக்கு. அப்ப நீங்க வெளியே அனுப்பும் பொழுது, ஒரு கடைக்கு போகும்போது, ஒரு மாலுக்கு போகும்போது, எல்லாமே நம்ம எல்லாமே கையளவு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எல்லா விஷயத்துக்குமே. அப்பதானே நம்ம பிள்ளைக்கு போற இடத்துல எல்லாமே லெகுவா நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அதனால இப்ப இருக்க தாய்மார்கள் கொஞ்சம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும், நம்ம என்னமோ ஒரு அடுத்த ஒரு கிரகத்துல இருந்து வந்த மாதிரியும் இப்ப கொஞ்சம் நீங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. எல்லா தாய்மார்களும் இது மாதிரியான ஒரு பொசிஷனை கடந்து வந்தவங்க தான். ஆனா அப்பெல்லாம் அவங்களோட எண்ணங்களை நமக்காக அவங்களாம் பிரதிபலிச்சாங்க, இப்படிதாங்கிறத சொன்னாங்க, கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாங்க, நம்மளையும் வந்து நல்ல ஒரு மனநிலையோட வளர்த்து ஒருத்தங்கிட்ட கொடுத்தாங்க. நீங்களும் அது மாதிரியே இப்போ கொஞ்சம் பண்ணுங்க. நீங்க யோகா கிளாஸ் போங்க, நிறைய புக்ஸை படிங்க, அது மாதிரியே நீங்க இது பண்ணுங்க. ரொம்ப இவங்க நம்ம சொல்லி கொடுத்து ஆனாவனா அரிச்சோடி நம்ம சொல்லி கொடுத்து வந்த பிள்ளைகள் தானே. அதனால நம்ம பிள்ளைகளை நம்ம பேணி பாதுகாக்கும் பொழுது நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லியும் கொடுங்க, ஒரு பக்கம் ஃபோக்கஸும் பண்ணுங்க, பழமையும் புதுமையும் கலந்தே கொடுங்க. அவங்க வந்து பெரியவங்களை வந்து நம்ம வீட்டு பெரியவங்களை வந்து நாம் வந்து இதுக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை அப்படின்னும், உன் பாட்டிக்கு இதே தான் வேலை அப்படின்னும் நம்ம சொல்லும் பொழுது, ஓ வயசானவங்க எல்லாமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி அப்போ பிள்ளைங்க அவங்களோட மைண்டில் ஏற்றிக்குவாங்க, எம்டி மைண்டில். அப்போ வீட்டு பெரியவங்களுக்கும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பெரியவங்க மேலே குற்றங்குறைகள் இருந்தால் நாம் நம்ம துணையோட தனியான டிஸ்கஷன் வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு முன்னாடி பேசும் பொழுது அந்த பெரியவங்களை நாம் எப்படி கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிறோமோ அது மாதிரி நம்மளை உதாசீனப்படுத்துறதுல அவங்க ஈஸியாக சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு, 10 என்டர்டெயின்மெண்ட்டு கொண்டு வந்து எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்னாங்கன்னா உங்களோட உள்ளுணர்வு சொல்லும், இது இவனுக்கு சரியானது, இது இவளுக்கு சரியானது, இது சரியில்லை, இது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெளிவா இருந்தாதான் குழந்தைகள்கிட்ட நீங்க வந்து தெளிவா சொல்ல முடியும். அது மாதிரியே நீங்க உங்களையுமே நீங்க இப்ப இருக்க காலகட்டத்துல மற்ற தாய்மார்களுக்கு அந்த போன ஜென்ரேஷனுக்கு இல்லாத சில நெருக்கடிகள்லாம் இப்போ இருக்க தாய்மார்களுக்கு இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் நீங்களே உங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்களுமே இருக்கீங்க. அப்போ பிள்ளைகளுக்கு எது தேவை, எது வந்து முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். பிள்ளைகள் நம்மளை சொன்னால் சொல்லி போகிறாங்க, அம்மா உனக்கு வேலை இல்லைன்னு. பரவாயில்ல, நம்ம பிள்ளை தானே, நம்ம பெற்ற பிள்ளை நம்ம சொல்லும் பொழுதே அதை வந்து நம்ம ஒரு பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்.
நீங்க எப்பயுமே வந்து பக்கத்து வீட்டு ஒரு தாயை பார்த்து நீங்க சூடு போட்டுக்காதீங்க. அவங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உள்ளுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு, அவங்க எப்படி நம்ம வந்து வெளியே சொல்லிடுறோம், அவங்க சொல்லாம கூட இருக்கலாம். அதாவது தும்பை விட்டு வாழை பிடிச்ச கதையா அது, அது திமிரிக்கிட்டு தானே போவோம். அது மாதிரி கூட அவங்க வெளியே சொல்லாம கூட இருந்திருக்கலாம், ஆனால் அவங்களது வந்து பர்ஃபெக்டா போற மாதிரி கூட நம்மளுக்கு தெரியலாம். இந்த கம்பாரிசன் வந்து எங்கேயுமே பொருந்தும், எல்லா இடத்துலையுமே இந்த கம்பாரிசன், அதாவது அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறது அப்படிங்கிறது எங்கே நீங்கள் கொண்டு போய் ஒத்து பார்த்தீங்கன்னாலும் அது ஒத்து வரும். அது மாதிரி கம்பாரிசன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நமக்கான விஷயங்கள், நம்ம பேக்ரவுண்டு, நம்மளோட குடும்ப சூழ்நிலை, நமக்கானது இது சரியா சரியில்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். அதை குழந்தைகிட்ட வலுவாக சொல்லுங்கள். நம்ம குழந்தைகள் நல்லா வளர்ந்து வரும் பொழுது அவங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை நம்ம இப்பயே கொடுக்குறோம், குழந்தை வளர்ப்புலேயே கொடுக்குறோங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சு நீங்கள் செயல்படும் பொழுது எல்லாமே வசமாகும். வாழ்க வளமுடன்.